ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடலாம். தேங்காய் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து வாழைக்காய். வாழைக்காய் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிட்டு சீவிடலாம். வாழைக்காய் இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக உரிச்சிருங்க. தோலை உரிச்சிட்டு நம்ம இப்போ சீவிடலாம். இப்போ நம்ம வாழைக்காவை துருவிக்கலாம். பெரிய இதில் வச்சு துருவிக்கோங்க. பெரிய இதில் வச்சு துருவிங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். நான் எல்லா வாழைக்காயும் துருவிக்கிறேன். அந்த மாதிரி கடாயில் இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ கடலைப்பருப்பு போட்டுறேன். நம்ம சீரகம் ஆட் பண்ணிடலாம். சீரகம், இதோட மிளகு, மிளகு ஒன்றும் பாதியாக நுணுக்கி வச்சுருந்த மிளகு, நம்மளோட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ புட்டை ஆட் பண்ணிடுறேன். வாழைக்காவை துருவி வச்சுருந்த புட்டை, இப்போ இதோட தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு. அவ்வளோதான், சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைக்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.